வார்த்தை, குறை ஒன்றும் இல்லை என்ற வார்த்தை, இதெல்லாம் நம்ம அடிக்கடி தியானிக்கணும். இப்படித்தான் தேவன் என்னை நினைக்கிறார். என்னிடத்திலே பழுதொன்றும் இல்லை, என்னிடத்திலே குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இத வந்து நம்ம அதிகமா யோசிக்கும் போது நம்முடைய இதயத்திலே சந்தோஷம் பெருகும். ஏனென்றால் நேசிக்கப்பட்டு இருக்கிறோம், நேசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எப்பொழுதும் நம் நினைவாய் இருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த எண்ணம் வந்து போதும். அந்த எண்ணம் நம் மனதில் இருந்தால் போதும். அது உன்னுடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று ஒரு வசனம் இருக்கு. அந்த கருணை என்ன? அந்த கருணை என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணி, என்னையும் ஒரு மனுஷன் மனுஷியாய் எண்ணி, அவர் நேசிக்க முற்பட்டார், நேசித்து கொண்டிருக்கிறார், அன்னை என்னை வாஞ்சித்து என்னோடு பேச வேண்டும் என்று நினைக்கிறார், என்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து என்னிடத்திலே பெருகும் போது அவருடைய காருண்யம் என்னிடத்தில் பெருகுகிறது. அது என்னை பெரியவர்களாய் மாற்றிவிடுகிறது. நேசிக்கப்பட்டவர்களுக்கும் நேசிக்கப்படாதவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். இப்படி உங்க முகம் இவ்வளவு பிரகாசமா இருக்கு. என்னுடைய முகம் ஏன் பிரகாசமா இருக்கிறது என்றால், நான் நேசிக்கப்பட்டவர்களாய் பட்டவனாய் காணப்படுகிறேன். ஏன் இவ்வளவு பிரச்சனை இருக்கு ஆனாலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதே? ஏனென்றால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என் மீது பிரியமாய் இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். தேவன் நம்மை பார்க்கிற விதமாய் நாம் நம்மை பார்க்க கற்றுக்கொள்வோம். அவர் நம்மை எப்படியெல்லாம் நேசிக்கிறார், அதே மாதிரி நாம நம்மை நேசிக்கவும், நம்மை அப்ரிஷியேட் பண்ணவும் நாம் கற்றுக்கொள்வோம். அப்போ நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமுடைய வாழ்க்கையாயிருக்கும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்கான துதிக்கிறோம். இரக்கங்கள் எங்களோடு கூட இருந்ததற்காக ஆண்டவரே கூடவனு கூட நன்றி. சுவாமி, உடைய வசனங்களை தியானிக்கும்படியா எங்களுக்கு உதவி செய்திருக்கிற நன்றி. இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாம் உன்னத பாட்டுகளிலே தேவனுடைய திவ்ய தரிசனத்தை வாஞ்சித்து வந்திருக்கிறோம். நாம் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக உன்னத பாட்டுகள் 4வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம். யாராவது ஒருவர் வாசியுங்கள். நீ ரூபவதி, என் பிரியமே, நீ ரூபவதி, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறாக்கண்களாய் இருக்கிறது. உன் கூந்தல் கீழேயாத் மலையில் தழைமையும் வெள்ளாட்டு மந்தை போலிருக்கிறது. உன் பற்கள் மயிர் கத்தரிக்கப்பட்ட பின் குளிப்பாட்டப்பட்டு கரையேறுகிறவர்களும் ஒன்றாகிலும் மலடாயிராமல் எல்லாம் இரட்டை குட்டியாய் இருக்கிறோமான ஆட்டு மந்தை போல் இருக்கிறது. உன் உதடுகள் சிவப்பு நூலுக்கு சமமானும் உன் வாக்கு இன்பமாயிருக்கிறது. உன் முக்காட்டின் நடுவே உன் கண்ணங்கள் வெடித்து மாதளம் பழம்போல் இருக்கிறது. உன் கழுத்து பராக்கிரமசாலிகளின் கேடகங்களாகிய 1000 பரிசைகள் தூக்கியிருக்கிற ஆயுதசாலையாக்கப்பட்ட தாவீதின் கோபுரம் போல் இருக்கிறது. உன் 2 ஸ்தனங்களும் லீலி புஷ்பங்களின் இரட்டை குட்டிகளுக்கு சமானம். பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நான் வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் போயிருப்பேன். என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. லீபினோனிலிருந்து என்னோடே வா என் மணவாளியே, லீபினோனிலிருந்து என்னோடே வா. அமனாவின் கொடுமுடியிலிருந்தும் சேனீர் எர்மோனின் கொடுமுலியிலிருந்தும் சிங்கங்களின் தாபரங்களிலிருந்தும் சிவிங்கங்களின் மலைகளிலிருந்தும் கீழ்ப்பார். என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என் சகோதரியே, என் மணவாளியே. உன் கண்களில் ஒன்றிலும் ஒன்றானிலும் உன் கழுத்திலுள்ள ஒரு சரப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய்.
உன் நேசம் எவ்வளவு இன்பமாயிருக்கிறது என் சகோதரியே, என் மணவாளியே, திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாயிருக்கிறது, சகல கந்தவர்களை பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையாயிருக்கிறது, என் மணவாளியே, உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது, உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனை கொப்பாயிருக்கிறது, என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் உத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய், உன் தோட்டம் மாதளஞ் செடிகளும் அருமையான கனி மரங்களும் மருதோன்றி செடிகளும் நளதச் செடிகளும் நளதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தர்வகச் செடிகளும் உள்ள சிங்காரவனமாயிருக்கிறது, தோட்டங்களுக்கு நீரோற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லீபினோலிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. வாடையே, எலும்பு தென்றலே, வா, கந்த பிசினின் வடிய என் தோட்டத்தில் வீசு, என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. ஆமென். இந்த வர்ணனையை தேவன் அனுமதித்திருக்கிறார். இவ்வளவு டீட்டெயிலாக எழுதப்பட வேண்டும் என்று, வேதத்தில் அது வைக்கப்பட வேண்டும் என்று அவர் அனுமதித்திருக்கிறார். அதற்கு காரணம் என்னன்னா, இந்த கணவன் மனைவி இந்த அன்பின் ஆழத்தை வந்து நம்ம சரியா புரிந்து கொண்டால்தான் கிறிஸ்து நம் மீது எவ்வளவு நேசம் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அதாவது டீச்சிங்க்கும் லெக்சரிங்க்கும் என்ன வித்தியாசம் என்று யாராவது கேட்டா இப்படி சொல்லுவாங்க, டீச்சிங்க்கு வந்து தெரிந்த காரியத்தை வைத்து தெரியாத காரியத்தை நாம் விளக்குவது, லெக்சரிங் அப்படின்றது டீச்சிங்ல இருந்து வேறுபட்டது. ஏனென்றால் கேட்கக்கூடியவர்கள் அவர்கள் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதெல்லாம தன்னுடைய நாலேஜை வந்து அவர்கள் கேட்கிறவர்கள் புரிந்து கொள்கிறார்களோ புரியாதவர்களாக இருக்கிறார்களோ என்பதை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய நாலேஜை வந்து தன்னால் இயன்ற வரைக்கும் தெளிவாக சொல்லுவதுதான் லெக்சரிங். இப்போ தேவன் வந்து அவர் வார்த்தையாயிருக்கிறார். அந்த வார்த்தை மனுஷரோடு வந்து வாழ்ந்தது, மனுஷருக்கு தன்னை வெளிப்படுத்தினது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. இப்படியெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். எதற்காக அவர் வார்த்தையின் வடிவாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது? இந்த வார்த்தையின் வடிவாக இருக்கிறவர் நம்ம மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தின வண்ணம் இருக்கிறார். அவர் வந்து புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிர் அல்ல, அவர் தன்னை எப்பொழுதும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதனாலதான் வந்து தாவீது தன்னுடைய குமாரனுக்கு சாலமோனுக்கு இந்த புத்தகத்தை எழுதினவனுக்கு இப்படியாய் ஒரு ஆலோசனை சொல்லுகிறான், அவரை நீ அறிந்து, அதாவது தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம வந்து இந்த மாதிரி ஒரு அன்பை சரியாய் புரிந்து கொள்ளும் போதுதான் நாம் தேவனுடைய அன்பு இதைவிட அதிகமானது, இதைவிட வைராக்கியம் கொண்டது, இதைவிட பாச பிணைப்பு அதிகம் உள்ளது, இதைவிட ஒரு முக்கியமானது என்பதை நாம புரிந்து கொள்ள முடியும். இல்லட்டா நமக்கு புரியாது. அதனால தேவன் வந்து இந்த புத்தகத்தை வைத்திருக்கிறார். எதுக்காக வந்து ஒரு ஒரு தாய் குழந்தையுடைய உறவு, மகனுடைய உறவு, இல்லை ஒரு சகோதரர்களுடைய உறவு, இல்லை ஒரு நட்பு, இதெல்லாம் கடவுள் வந்து எடுக்காம ஏன் வந்து இதை மட்டும் ஒரு தனி புத்தகமாய் கொடுக்கப்பட்டது? அதுக்கு காரணம் என்னன்னா,
ஒரு சகோதர நட்பு இல்ல ஒரு சாதாரண நட்பு இல்ல வேற ஏதாவது ஒரு தந்தை மகன் உறவு இல்லை தாய் மகள் உறவு இந்த மாதிரியான நம்ம காணும் சொந்தங்கள் பந்தங்கள் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் அந்த ஒரு உறவுக்கும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணவே முடியாது. ஏன் ஈக்குவேட் பண்ண முடியாதுன்னா வேதத்துல என்ன போட்டிருக்குன்னா அவர்கள் ஒருவராய் இருக்கிறார்கள் என்று போட்டிருக்கிறது. அதனாலதான் வந்து ஆப்ரஹாமுக்கு என்னெல்லாம் தேவன் கொடுத்தாரோ அது வந்து சாராளுக்கு அது அப்படியே வருவதை நம்ம பார்க்கிறோம். சாராளுக்கும் ஆப்ரஹாமுக்கும் ஒன்றாகத்தான் வந்து அவர் அந்த கட்டளைகளை கொடுக்கிறார். அவர்களுக்கு வந்து ஆசீர்வாதங்களையும் அப்படியே கொடுக்கிறார். பகுதியாய் அவர் பிரித்து கொடுப்பதில்லை. தேவன் வந்து கிறிஸ்துவும் கிறிஸ்துவின் சபையும் ஒரே சரீரமாய் இருக்கிறது. அப்போ கிறிஸ்து தன்னுடைய மனைவிக்கு இல்லை மனவாளி தன்னுடைய சரீரத்தை கொடுத்தார். அதாவது அவர் தன்னுடைய தியாகத்தின் மூலமாக அவர்கள் இருவரும் ஒன்றாயிருப்பதற்கு தன்னுடைய சரீரத்தை பாடுபடுவதற்கு அவர் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கும். இப்போ ஒரு வேதத்துல ஏ சொல்லப்பட்டிருக்கு சிநேகிதனுக்காக உயிரை கொடுக்கிறது தான் ரொம்ப உயர்ந்த அன்பு என்று சொல்லப்படுகிறது. சோ கிறிஸ்துவின் அன்பு சிநேகிதராகிய நமக்கு தன்னுடைய அவர் உயிரை கொடுத்ததினாலே அநாதி சிநேகத்தினாலே நம் மீது வைத்திருக்கிற அன்பை அவர் உணர்த்தினார். சரி, இந்த சிநேகம் வந்து எப்படிப்பட்டது? தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுடைய பிரசன்னம் ஆண்டவருக்கு இருக்கிறது. அப்போ வந்து நம்ம சில நிறைய நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல போய் முழங்காலிட்டு அவரோடு பேசுவதை நாம் மறந்து விடுகிறோம். அது வந்து கடைசியா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படி செய்யணும். அது கூட ஐயோ ஜெபிக்க வேண்டியது இருக்கே மறந்துட்டோமே அப்படின்னு நம்ம செய்யறோம். ஆனா இது நம்ம கடவுளுடைய சமூகத்திற்கு போகும்போது அது மகா பரிசுத்தமான ஒரு இடம். ரொம்ப ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும். அதே சமயத்துல நாம வந்து எந்த அளவுக்கு தேவன் நம்மை விரும்புகிறார் என்பதை உணர்ந்து இருக்க வேண்டும். அப்பதான் வந்து அந்த பிரசன்னத்தை வந்து நம்ம வாஞ்சிப்போம். எத்தனை பேர் வந்து தேவன் நம்முடைய சமூகத்தை அவர் விரும்புகிறார் என்று நாம் நினைக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆதாம் மாதிரி நம்ம நினைக்கிறோம், தேவன் பரிசுத்தமா இருக்கிறாரு, அவர் முன்னாடி நாம் நிற்பதற்கு அருகதையற்றவர்கள் அப்படின்று நம்முடைய அந்த எண்ணங்கள் நம்முடைய இதயத்துல இருக்கிறதுனால நம்ம அதை அவ்வளவா அப்ரிஷியேட் பண்ணுவதில்லை, அதை போற்றுவதில்லை. அந்த அந்த நேரத்தையோ இல்ல அவரோடு நாம் நம்முடைய சிந்தைகளை அவரை நோக்கி செலுத்தும் அந்த நேரத்தையோ வந்து நம்ம பெரிதாய் எடுத்துக்கொள்வதில்லை. இதை பெரிதாய் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் நம்ம இதை படிக்கிறோம். ஏன் படிக்கிறோம்? நன்றாக கவனியுங்கள். நம்முடைய ஹோல் பீயிங் அவருக்கு பிரியமா இருக்கு. அதனாலதான் நம்மிடத்துல அவர் பழுது பார்ப்பதில்லை. அதாவது குற்றம் காண்கின் சுற்றம் இல்லை என்று ஒரு முதுமொழி உண்டு தமிழில். என்ன அர்த்தம்? குற்றமா வந்து நம்ம வந்து கண்டுபிடித்து கொண்டே இருந்தால் அவர்களுக்கு சொந்தக்காரர்கள் இருக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு நேரத்துல இதை நீ சொன்னியே, நீ இப்படி சொன்னவதானே, என்னை பத்தி எனக்கு தெரியாதா, இப்படி எல்லாம் நிறைய பேசுவதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த மாதிரி எல்லாம் யோசித்து கொண்டே இருந்தால் நண்பர்களும் இருக்க மாட்டாங்க, சொந்தக்காரர்களும் இருக்க மாட்டாங்க. இதையெல்லாம் வந்து ஒவ்வொன்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இப்படி பண்ண நீ அப்படி பண்ணா எல்லாம் வந்து வார்த்தைகளினாலே நாசம் பண்ணி விடுவோம். நம்முடைய உறவுகளை எல்லாம் கொன்று போட்டு விடுவோம். ஆனா அன்பு நிறைந்தவர்கள் சரியான வார்த்தைகளை பேசுகிறார்கள். அந்த அன்பு வந்து அதிகப்படும்படியான வார்த்தைகளை பேசுகிறார். இருவருக்கும் பிரயோஜனம் உள்ள வார்த்தைகளை பேசுகிறார்கள். இப்ப வந்து சூலமித்தி தன்னை பற்றி என்ன நினைக்கிறார் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவன் சொல்றான், நான் கருப்பா இருக்கிறேன், என் தலைமையில வெயில் விழுந்தது, அதனால நான் இப்படி ஆயிட்டேன், என் தாயின் சகோதரர்கள் என் மீது கோபம் கொண்டார்கள், என்னை திராட்சை தோட்டத்திற்கு காவலாளியாய் வைத்தார்கள், நான் கருப்பா இருக்கிறேன் நீங்க நினைக்காதீங்க, ஆனாலும் நான் அழகா இருக்கிறேன், இப்படி எல்லாம் சொல்றாவ. அவள் கருப்பா இருக்கிறா அப்படின்னு கூட அவன் சொல்லறேன். அவளுடைய
சரீரம் வந்து வெயிலினால் கருக்கப்பட்டது என்று சொல்லவில்லை. அவள் சாதாரண மற்றவருடைய திராட்சை தோட்டத்தின் அவள் அவள் அதை காவலாளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டம் கூட அது கிடையாது என்றுலாம் சொல்லல. குறைகள் அவர் கண்களிலே படவே இல்லை. ஏன் படலன்னா அன்பு நிறையமா இருக்கிறதுனால. நம்மை பார்க்கும்போது கூட அப்படித்தான், நமக்கு வந்து அவருடைய ரத்தம், அவருடைய குமாரனின் ரத்தம் நம்முடைய பாவங்களை எடுத்து போட்டதுனால அவருடைய பரிசுத்த கண்கள் நம்மை பார்க்க முடியும். அப்போ நம்மை பார்க்கும்போது நம்மிடத்துல எந்த குறைவுகளும் அவர் பார்ப்பதே இல்லை. அதனால நம்ம தைரியமா போலாம், எங்க அப்பா என் தேவன் என்னை நேசிக்கிறார், அவருக்கு முன்பாக நான் நிற்கும் போது என்னிடத்தில் அவர் பழுதொன்றும் காண்பதில்லை, குற்றம் காண்பதில்லை, அவர் என்னை வெறுப்பாய் பார்ப்பதில்லை. அதனாலதான் தாவீது சொல்றான், எனக்கு ரொம்ப பெரிய நெருங்கினவா இருந்தவங்க எல்லாம் என்னை விட்டு ஓடி போறாங்க, எல்லோராலும் நான் அருவறுக்கப்பட்டேன், ஒரு புழு மாதிரி என்னை எல்லாரும் நடத்துறாங்க, இப்படி எல்லாம் சொல்றான். ஆனா தேவன் அவனை அப்படி நடத்துவதாக அவன் சொல்லவில்லை. அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதாவது ஒன்றை பார்த்து இன்று ஒன்றை கற்றுக்கொள்கிறோம். அதனாலதான் நம்ம முதல்ல டீச்சிங் என்று சொன்னேன், இதை பார்த்து அதை புரிந்து கொள்கிறோம். அதனாலதான் வந்து வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, விவாக மஞ்சம் வந்து பரிசுத்தமானது என்று சொல்லி. ஏன் விவாக மஞ்சம் பரிசுத்தமானது? ஏனென்றால் அந்த விவாகத்திலே நடக்கும் அந்த உறவினாலே நாம் அவரை புரிந்து கொள்கிறோம். அதனால் அது பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும், அதனால் அது போற்றி காக்கப்பட வேண்டும். பழுதொன்றும் இல்லை என்ற வார்த்தை, குறைவொன்றும் இல்லை என்ற வார்த்தை, இதெல்லாம் நம்ம அடிக்கடி தியானிக்கணும். இப்படித்தான் தேவன் என்னை நினைக்கிறார், என்னிடத்திலே பழுதொன்றும் இல்லை, என்னிடத்திலே குறைவொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி. இதை வந்து நம்ம அதிகமா யோசிக்கும் போது நம்முடைய இதயத்திலே சந்தோஷம் பெருகும். ஏனென்றால் நேசிக்கப்பட்டு இருக்கிறோம், நேசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், எப்பொழுதும் நம் நினைவாய் இருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த எண்ணம் வந்து போதும், அந்த எண்ணம் நம் மனதில் இருந்தால் போதும், அது உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று ஒரு வசனம் இருக்கு. அந்த கருணை என்ன? அந்த கருணை என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணி, என்னையும் ஒரு மனுஷன் மனுஷியாய் எண்ணி அவர் நேசிக்க முற்பட்டார், நேசித்து கொண்டிருக்கிறார், அன்னை என்னை வாங்கித்து என்னோடு பேச வேண்டும் என்று நினைக்கிறார், என்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து என்னிடத்திலே பெருகும் போது அவருடைய காருண்யம் என்னிடத்தில் பெருகுகிறது, அது என்னை பெரியவர்களாய் மாற்றிவிடுகிறது. நேசிக்கப்பட்டவர்களுக்கும் நேசிக்கப்படாதவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். இப்படி உங்க முகம் இவ்வளவு பிரகாசமா இருக்கு, என்னுடைய முகம் ஏன் பிரகாசமாய் இருக்கிறது என்றால் நான் நேசிக்கப்பட்டவர்களாய் பட்டவனாய் காணப்படுகிறேன். ஏன் இவ்வளவு பிரச்சனை இருக்கு ஆனாலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதே? ஏனென்றால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என் மீது பிரியமாயிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். இந்த பிரியத்தின் ஆழம் அகலம் என்ன? இந்த பிரியத்தின் ஆழம் அகலம் வந்து உன்னத பாட்டுகள்ல நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்ம பர்பஸ் என்ன? வாழ்க்கையில பர்பஸ் என்னங்க? நம்ம பர்பஸ் வந்து ஆண்டவர் எப்படியாய் நம்மை நேசிக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்ன? வேதம் மனிதர்களுக்கு அவர் எப்படியாய் அவர்களை நேசித்திருக்கிறார் என்று பல்வேறு விதங்களிலே நீங்க அது வந்து அந்த தன்னுடைய இதயத்தை அவர் அதிலே ஊற்றி இருக்கிறார். அப்போ அது வந்து ஆண்டவரோடு ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் அவருடைய இடத்திலே ஒரு உறவும் இருந்தால்தான் அந்த மனிதர்களுக்கு அது புரியும். என் பிரியமே அப்படின்னா அது நமக்கு புரியும், அவர் வந்து என்னை நேசித்திருக்கிறார் என்று இல்லையா? எத்தனையோ ரிலிஜன் இருக்கு, எத்தனையோ அதுல டெய்டிஸ் இருக்கு, எங்கேயும் வந்து நான் உனக்காக என்னுடைய உயிரையே நான் விட்டிருக்கிறேன், உனக்காக என்னுடைய உன் பாவத்திற்காக என்னுடைய உயிரை கொடுத்தேன், என் ரத்தத்தை சிந்தினேன், எல்லாவித பழியும் என் மீது வந்தது, என் காயங்களினாலே என் தழும்புகளினாலே நீ சுகமாகிறாய், அந்த மாதிரி யாராவது சொல்றாங்களா? யாரும் சொன்னதே கிடையாது. யாரும் உருகி 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 நம்மிடத்திலே பேசுகிறார்களா? யாரும் கிடையாது.
அந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது. பாருங்க நீங்க வேதத்தை வந்து நீங்க எந்த நேரத்துல எடுத்து படித்தாலும் அந்த வசனங்கள் உங்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும். எந்த நேரமா இருந்தாலும் சரி, வேதத்தை படிச்சேன் ரொம்ப டிப்ரெசிவ் ஆயிடுச்சு, நான் உயிரை மாய்த்து கொண்டேன் என்று எதுவுமே இல்லை. ஆனா சில லெக்சர்ஸை கேட்டு உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். சில பேரோட பேசினாலே பயங்கரமா இருக்கும், டிப்ரெசிவா இருக்கும், நெகட்டிவாவே திட்டிக்கிட்டே இருப்பாங்க. வாயை திறந்தாலே திட்டுவாங்க. இல்லைன்னா என்னைக்கோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ செஞ்சிருக்கோம், அதை சொல்லுவாங்க. நீ அப்படி பண்ண, நீ அதனாலதான் உனக்கு இப்படி எல்லாம். சீமேய் என்ற ஒரு மனிதன் இருந்தான். தாவீது வேதனையாய் அவன் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு போறான். அவன் பின்னாடி மன்னவாரி தூற்றி கொண்டே வருகிறான். என்ன சொல்றான், துஷ்ட மனிதனே போ போ அப்படின்னு சொல்லிட்டேன், உனக்கு நீ செஞ்ச உன்னுடைய பழைய எஜமானனுக்கு அது பார் கடவுள் உண்மையிலேயே கொண்டு வந்தார் அப்படின்ற. நீ சவுலுக்கு இப்படி எல்லாம் பண்ண, அவன் சொல்றான் சவுலுக்கு அவன் அப்படியெல்லாம் பண்ணல, தாவீது அப்படிலாம் காட்டி கொடுக்கவில்லை, பெரிய பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணி தனக்கென்று ஆட்களை வைத்து சவுலை கவிழ்த்து விட்டு ராஜாவெல்லாம் தாவீது ஆகல. நம்ம எல்லாருக்கும் தாவீது எப்படி ராஜாவானா தெளிவா எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் ஆமா அப்படி சொல்றான், இந்த உலகம் பார்க்கும்போது அப்படிதான் பாக்குது, நம்மை வெறுக்கும் உலகம் இப்படிதான் சொல்லுது, மனவாரி தூற்றி கொண்டே வருவதை நம்ம பார்க்கிறோம். இப்படிதான் உலகம் நம்மை பார்க்கிறது. தேவன் அப்படி பார்ப்பதில்லை. நம்மிடத்தில் பழுதொன்றும் அவர் பார்ப்பதில்லை, குறைவொன்றும் பார்ப்பதில்லை. பூரண ரூபம் நமக்கு இருக்கிறது அவருடைய கண்களுக்கு. நம்முடைய பீயிங் அவருக்கு அவ்வளோ பிரயோஜனமாய் ரொம்ப சந்தோஷமாய் இருக்கிறது. அது அவர் வர்ணிக்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் உள்ளங்கையிலே நான் உன்னை வரைந்திருக்கிறேன்னு சொல்றார். மதர் தெரேசா அவர்கள் அவர்களுடைய சுருக்கங்களை எண்ணவே முடியாது, அவ்வளவு சுருக்கங்கள் நிறைந்தவர்களாக அவருடைய வாழ்க்கை இருந்தது, அவருடைய வடிவம் இருந்தது. ஆனால் கடவுள் அவர்களை அவருடைய வடிவத்தை பார்க்கும்போது மகிழ்ந்திருப்பார். அவருக்கு பார்க்கும்போது அந்த அம்மையாருடைய முகம் சுருக்கங்கள் அற்ற முகமாய், பழுதொன்றும் இல்லாத முகமாய், அவர் வந்து வாஞ்சிக்கிற முகமாய் இருக்கும். அதனாலதான் நான் ஒரு ரொம்ப நாட்களுக்கு முன்பாக ஒரு ஆலயத்திற்கு போவேன். அந்த ஆலயத்தின் போதகர் வந்து தன்னுடைய வேதாகமத்தை உயர்த்தி பிடித்து, இந்த வேதாகமத்திலே என்னை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறவைகளிலே தான் உண்மை, அதுதான் நான் அப்படின்னு சொல்லுவார். எங்களை எல்லாம் சொல்ல சொல்லுவார், உண்மைதான். அவர் சொல்லும் வார்த்தைகள் தான் ஜீவனுள்ள வார்த்தைகள். அவர் சொல்லும் வார்த்தைகள் தான் உண்மையானவைகள், சத்தியமானவைகள். அதனாலதான் பேதுரு அவரை பார்த்து சொன்னான், உடைய வார்த்தைகள் வந்து ஜீவனுள்ள வார்த்தைகள், வாழ்வு தரும் வார்த்தைகள், குற்றம் காணும் வார்த்தைகள் அல்ல, நம்மை அழித்து விடும் வார்த்தைகள் அல்ல. இந்த உலகத்தின் இடத்திலே போய் நம்ம வந்து நம்மை அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, நம்மை பாதுகாப்பாங்க, நமக்கு உதவி செய்வார்கள் என்று நினைப்பது வந்து ரொம்ப மடத்தனம். நம்ம யோபுவினுடைய வாழ்க்கையில நடந்ததெல்லாம் பார்த்தோம். வாழ்ந்து கொண்டிருக்கும் நேரத்திலே அந்த ஏச்சை வந்து பேச்சு வெளியில சொல்ல மாட்டாங்க, பயந்து போய் வீழ்ந்து இருக்கும் போது அவர்களுடைய உதடுகள் தாராளமாய் திறந்திருக்கும். தேவன் நம்மை பார்க்கிற விதமாய் நாம் நம்மை பார்க்க கற்றுக்கொள்வோம். அவர் நம்மை எப்படியெல்லாம் நேசிக்கிறார், அதே மாதிரி நாம நம்மை நேசிக்கவும் நம்மை அப்ரிஷியேட் பண்ணவும் நாம் கற்றுக்கொள்வோம். அப்போ நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமுடைய வாழ்க்கையாயிருக்கும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்கு என்னை துதிக்கிறோம். வசனங்கள் எங்களை ஆண்டவரே கட்டட்டும், உங்களுடைய வசனங்கள் எங்களை தேற்றட்டும், உங்கள் வசனங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.